டாலர் ருபி அப்படிங்கறத வந்து எப்படி வேல்யூட் பண்றாங்க அப்படி கரன்சியோட, ஏன்னா இது நிறைய பேருக்கு இன்னும் நிறைய பேருக்கு இதை பத்தி புரியல. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது ஒரு ருபி 1 ரூபாய்க்கு 1 டாலர் இருந்தது தானே, இன்னைக்கு எப்படி 75 ரூபாய் அளவு போயிருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. நார்மலா எப்படி இதை கால்குலேட் பண்றாங்கன்னா, இது வந்து டாலருடைய வேல்யூஷன் வேல்யூ கால்குலேட் பண்றது வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டுன்னு ரெண்டு மெத்தட் இருக்கும் சார். அதுல ஃப்ளோட்டிங் ரேட்டுனா அன்றாடம் சர்வதேச சந்தையில கரன்சியோடைய தேவை மற்றும் விற்பனை டிமாண்ட் சப்ளை அதுல இருக்கிற அந்த மார்க்கெட்டை பொறுத்து அதற்கு வந்து விலை நிர்ணயிக்கப்படும் ஃப்ளோட்டிங் ரேட்டுங்கிறது. ஃபிக்ஸட் ரேட்டுங்கிறது ஒரு நாட்டில் உள்ள அரசாங்கம் வந்து கரன்சி ரேட்டை வந்து அவங்க வேல்யூட் பண்ணி அவங்க வந்து அதை வந்து கட்டுப்படுத்துவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளோட்டிங் ரேட் சிஸ்டம்ல தான் இருப்போம். ஸோ நம்மளுடைய சுதந்திரம் அடைஞ்சப்ப நம்மளுக்கு 1 டாலர்ங்கிறது 1 ரூபாய்க்கு தான் இருந்தது. நம்ம 1949 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த டாலர் பவுண்ட் எல்லாம் நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது 4 ரூபாய் 75 காசுக்கு டாலர் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய டாலர் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்ல போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம 3 தடவை வந்து அதை டிவால்யூட் பண்ணோம். டிவால்யூட்னா அதோட மதிப்பை வந்து நாமளே குறைச்சோம். 1966 முதல் முறையா 36% இந்தியாவுடைய பணத்தை வந்து நம்மளே வந்து டிவால்யூட் பண்ணோம். எதுக்காக டிவால்யூட் பண்ணோம்னா, டிவால்யூட் பண்ணும்போது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அது சீப்பரா இருக்கும், இம்போர்ட்டுக்கு வந்து காஸ்ட்லியரா இருக்கும். ஸோ நம்ம எங்க வந்து அதாவது டாலருக்கும் கரன்சிக்கும் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா முக்கியமா என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய செலவினங்களை குறைக்கணும். அதாவது செலவினங்கள்னா வெளிநாட்டு வர்த்தகத்துல நம்ம வந்து ஏற்றுமதியை வந்து வருவாய்னு சொல்லுவோம், இறக்குமதியை செலவினம்னு சொல்லுவோம். அதான் நான் சிம்பிளா சொன்னேன், செலவினம் அப்படின்னு. அப்ப நம்ம இறக்குமதியை வந்து குறைக்கணும். இறக்குமதியை வந்து நம்ம அதிகமா பண்றதுனால அதுல அதிகமா நம்ம வந்து செலவு பண்றோம், அதிகமா அதுக்கு டாலர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது, அந்த டாலர் அதிகமா வாங்குறோம். அப்ப டாலருக்கான வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கு. அப்ப அந்த செலவை கட்டுப்படுத்தணும்னா அதிக சுதேசி பொருட்களை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். ஸோ அதுதான் இங்க வந்து ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருந்தாங்க விருந்தினர். அதுல நான் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணலாம் நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து சுதேசி பொருட்கள் வந்து வணிகர்கள் நுகர்வோர்கள் அதிகமாக பயன்படுத்துவதற்கு ஒரு முன்னெடுப்பை வந்து கலாம் ஐயாவோட பேர்ல அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒட்டுமொத்த தேசமும் நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதே சமயம் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது இந்தியால நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி வந்து போதுமான அளவு இருக்கா? ஏன்னா வணிகர்களையும் நுகர்வோர்களையும் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படி சாய்ஸ் கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு இந்தியா வந்து உள்நாட்டு உற்பத்தியில வந்து பின்தங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 120 லட்சம் கோடிக்கு தான் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. நிறைய நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம வந்து நம்ம சுலபமான சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஸ்டேஷனரிஸ்ல ஒரு ஊக்கு அப்படிங்கிற ஒரு பின் சேஃப்டி பின் கூட இந்தியன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வந்து கம்மியா தான் இருக்கு, சைனால இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு நம்ம இப்ப யூஸ் பண்ற ஒரு பேனா, ஒரு 2 ரூபாய்க்கு இன்னைக்கு நம்ம வாங்கி எழுதிட்டு இருக்கிற பேனா கூட சைனால இல்ல வேற ஏதோ தாய்வான்ல இருந்தோ வந்துட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய வந்து சாதாரண பொருட்கள் கூட இந்தியால வந்து உற்பத்தி ஆகாம நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கி சந்தேகம். நம்ம நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா இம்போர்ட்னா ரொம்ப லக்ஸுரி குட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வெளிப்படையா தெரியற சில குட்ஸ் தான் இம்போர்ட் குட்ஸ் நினைக்கிறோம். நம்மளுக்கு தெரியாத பல குட்ஸ் வந்து இம்போர்ட். நம்ம பயன்படுத்த அன்றாட நம்ம கடையில போய் 10 ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு பொருள் கூட இம்போர்ட் குட்ஸ் நம்மளுக்கு தெரியல. அதுதான் உண்மை. கடைக்காரருக்கும் அது வந்து என்னன்னா இந்திய பொருள் இந்திய உற்பத்தியாளர்கள் வந்து அதை வந்து உற்பத்தி பண்ணி கடையில கொடுத்தா தானே அவங்க விற்க முடியும். அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இன்னும் கிடைக்கல. அப்போ உள்நாட்டு உற்பத்தியை வந்து நம்ம மிக அதிக அளவுல பெருக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயத்துல நம்ம தேசம் இருக்கு. அதை வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் கிட்ட முன்னெடுக்கலாம். ஒரு பக்கம் இந்த மாதிரி ஐயா அவங்க சொல்ற மாதிரி சுதேசி பொருட்களை நம்ம வந்து பிரபலப்படுத்திட்டே போகும்போது, இன்னொரு பக்கம் அந்த சுதேசி பொருட்களை வந்து கடைகளுக்கு வணிகர்களுக்கு கொடுக்கறது அளவுக்கு இந்திய உற்பத்தியாளர்கள் நம்ம கொண்டு வரணும். அது மாதிரி வந்து அவர் ரொம்ப அருமையான பாயிண்ட் இப்ப ஐயா அவங்க பேசும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து இப்ப நிறைய அவங்களே சொன்னாங்க, இப்ப கேட்பரிஸ் மாதிரி சில பொருட்கள் வந்து வாங்கும்போது அது இந்திய பொருளா வெளிநாட்டு பொருளானே தெரியல, கன்சூமரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த டிஸ்டிங்ஷன் தெரியல அப்படின்னு. நம்ம வேணா அடுத்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுக்கலாம். என்னன்னா இந்தியாவில தயாரிக்கப்படுற பொருட்கள் வந்து பின்னால லேபிள்ல அது மேட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி போட்டுறது எல்லாம் குட்டியா யாரும் படிக்கிறது இல்லை. ரெண்டாவது வந்து அந்த அளவுக்கு எழுத படிக்காத தெரியாத மக்கள் இந்த நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில தயாரிக்கப்படுற பொருள் எல்லாமே லேபிள்ல இந்திய தேசிய கொடியை வந்து பளிச்சின்னு கண்ணில் தெரியற மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் அது இடம் பெற்றதுன்னா கன்சூமர் வந்து வாங்கும் போதே அதை பின்னாடி திருப்பி பார்த்துட்டு இந்திய பொருள் அப்படின்னு அந்த பழக்கம் வந்து வந்துச்சுன்னா சுதேசி பொருட்களை இன்னும் எளிமையாக அவங்களால அடையாளப்படுத்த முடியும். அவங்க இன்னும் அதை அதை வந்து வாங்குறதுக்கு கண்டிப்பா எல்லாருமே சுதேசி பொருட்களை வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. ஆனா எது சுதேசி பொருட்கள் எது இறக்குமதி சார்ந்த பொருட்கள்னு சொல்லிட்டு வணிகர்களுக்கே தெரியல, நிறைய வணிகர்களுக்கே தெரியல. அடுத்து நுகர்வோர்களுக்கு அது கண்டிப்பா தெரியறதுக்கு நம்ம அதையும் விழிப்புணர்வு ஏற்படுத்த எல்லாத்துக்கும் மேல மேல.